சான்ஸே கிடையாது. மூணு நாளாக சரியான தூக்கம் இல்லை, எனக்கே ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது. அவள் கேட்குறா, என்ன டாடி அப்படின்னு கேட்குறான். அது எப்படி அந்த கரிஷ்மா 70 இயர்ஸில் தலைவர் இப்படி மெயின்டைன் பண்ணுறாருன்றது சான்ஸே கிடையாது. யாரும் நம்பர் ஒன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதை பற்றி பேசவும் கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு வயசு குறைஞ்சிட்டே வருதுன்னா, இது இந்த மார்க்கண்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, தலைவரை பார்த்தா ஒரு எக்ஸாம்பிளாக தான் தெரியுது. என்ன ஒரு கரிஷ்மா, 4 மணி 1 மணி நேரம் கூட தூங்கலை, 12 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் எப்போ வரணும்னு. அல்டிமேட் என்ஜாய்மெண்ட் கலக்குறோம், படம் சூப்பராக இருக்க போது, நோ டவுட்டு. தலைவர் இஸ் கோயிங் டு ராக் நாட் ஓன்லி இன் சினிமா. தலைவர் வெயிட்டிங், கவனிச்சிங்க, வரதான் போகுது. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், பேசினவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு நல்லவன் வரணும் இல்லையா. பேசினவங்க பேசி 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 அப்படியே அவங்கள பேசினவங்கள மட்டுமே ஓட்டு போட்டு போச்சு. இப்போ அதற்கு அதுக்கான சீன் முடியுது. இப்போ வந்து ஒரு நல்லவனுக்கு ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, அதில் நோ டவுட்டு. ஸோ தலைவர் இஸ் கோயிங் டு ராக். அண்டு நீங்கள் எல்லாருமே ஆஸ் எ மீடியா ப்ராப்பரான விஷயத்தை நீங்கள் போடுங்க, இதில் கட் பண்ணாதீங்க, கட் பண்ணாமல் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப வருஷம் கழிச்சு 3 முகம்க்கு அப்புறம் ஒரு தலைவர் தரிசனம், இந்த மாதிரி ஒரு போலீஸ் கெட்டப்பில் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒருத்தர் ஒருவர் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு தரிசனம் தான் இது. எந்த தேட்டர்லங்க தேட்டர் ஓனரே தலைவர் தரிசனம் போட்டு டிக்கெட்டை இஷ்யூ பண்ணுறாங்க, ரோஹிணியில் போட்டாங்க, சான்ஸே கிடையாது. சைல்டுஹுட்லேருந்து இது பண்ணிகிட்ருக்கேங்க, என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து அவரது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இது ஒவ்வொரு தடவையும் வர ஒரு பண்டிகை மாதிரி தான் எங்களுக்கு. அளவுக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஷா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் டிஜிட்டல் போட்டு அவங்க ரிலீஸ் பண்ணப்போ என் குழந்தை அதை பார்த்துட்டு இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த எனர்ஜி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அது வேறு யார்கிட்டையும் கிடையாது. சார் அதான் 4 மணிக்கு ஷோ சார், பட் நாங்கள் 12 மணிக்கே வந்துட்டோம். ஸோ வீட்டில் உட்காந்து தூங்க முடியல, எப்படியும் தலைவரை பார்க்கணும்னு ஆயிடுச்சு. சரி ஃபேன்ஸோட ஃபேன்ஸாக 12 o'clockலேருந்து ரஜினி பாட்டு பாடிட்டு, பழைய ரஜினி அந்த மேரத்தான் ஓடுற மாதிரி ஓடுறதுக்கு முன்னாடி பழைய ரஜினி பாட்டெலாம் போட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். தட்ஸ் ஹவ் இட் இஸ் சார். பார்க்குற நமக்கே இவ்வளோ எனர்ஜினா தலைவருக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்கும் சார். தட்ஸ் மேஜிக்கல் சார், தட்ஸ் மேஜிக்கல், பியூர்லி மேஜிக்கல், அது ஃபுல்லி மேஜிக்கல். படம் பார்க்க ரொம்ப ஜாலியாக வந்திருக்கோம், படம் எப்போ கேட்டு தொடப்போமான காத்துட்ருக்குறோம். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்த்துருக்கோம். இந்த படம் வந்து இவ்வளோ ப்ரொமோனாக பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. தலைவர் ரொம்ப யங்காக இருக்கிறாரு. நயன்தாரா, ஏஆர் முருகதாஸ் ப்ளஸ் அனிருத் காமெடி சூப்பராக சொல்கிறோம். இந்த இதுக்கு என்ன பேனர் இப்போ பேக்கில் வச்சுருக்கேன்னா, ஹைகோர்ட் வந்து பேனர் வைக்க தடை போட்டிருக்கு, அதனால் ஹைகோர்ட் உத்தரவு மூட முடியாது, நாங்களும் பேனர் வைக்காமல் இருக்க முடியாது. அதனால் இந்த பேனர் வந்து என்னோடய முதலில் செட் பண்ணியிருக்கேன். மகிழ்ச்சி. வந்த எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் எங்களுக்கு பொங்கல், தர்பார் பொங்கல். இது தமிழ்நாடு ஃபுல்லாக பொங்கல் பிறந்து விட்டது. மூணு ஸ்டேட்டில் படம் ரிலீஸ் ஆகுது, மூணு ஸ்டேட்லேயும் பொங்கல் பிறந்து விட்டது. எங்களுக்கு இப்போத்துலேருந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொங்கல் நாள் வரலனாலும் இனியிலேருந்து பொங்கல் பிறந்து விட்டது. தர்பார் படமெல்லாம் உலகம் ஃபுல்லாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. மாபெரும் படம் வரத்துக்கு முன்னாடியே 100 கோடி கலெக்ஷன் பண்ணிடுச்சு, மாபெரும் ரெக்கார்டு. படம் வந்து 3 முகம் படம் 1980 வந்தது. அந்த படம் கெட்டப் ஆறாலையும் மறக்கவே முடியாது. அதோட இது இன்னும் 100% பக்காவாக இருக்கும். பாட்சாவோட ஒரு 100% நல்லா பக்காவாக இருக்கும். இந்த படத்தை பற்றி எவ்வளோ சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படம் ஏஆர் முருகதாஸ் சார் காம்பினேஷனில் வர்றது, தலைவர் நடிச்சிருக்காரு. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் ஃபஸ்ட்டு படம், அதுவே ரொம்ப எதிர்பார்ப்போடு. அது மட்டும் இல்லாமல் தலைவரை ரொம்ப யங்காக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டைக்கு அப்புறம் வர்ற படம் இது, ரொம்ப 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 எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறோம். கண்டிப்பாக எங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நன்றி. ரஜினினாலே எக்ஸைட்மெண்ட் தான். சரி, இந்த தடவை சென்னையில் பார்க்கணும் எல்லாரும் அப்படின்ட்டு ஃபேமிலியோடு வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே. எல்லாருமே ரஜினி ஃபேன் தான். ரஜினி 16 வயதுநிலை படத்துலேருந்து
இன்னும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மற்றவங்களதெல்லாம் எப்படி திரும்ப திரும்ப பார்ப்போமானு எனக்கு தெரியல. ரஜினி 20 வருஷத்துக்கு முடிச்சு நடித்த சீனை கூட திரும்ப திரும்ப இப்போவும் பார்க்குறோம்னா அது அவர்கிட்ட இருக்கிற அந்த மேக்னட்டிசம் தான் அப்படின்னு சொல்லலாம். நீ சார் தான் மாஸோட டெஃபினேஷனே அவர் தான். அவரை தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு மாஸெல்லாம் பண்ண முடியும்னு தோணல. கண்டிப்பா நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த ரேஸ்லலாம் இல்லைங்க. அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எங்கேயும் அவர் அப்படி தான் இருப்பார். அவர் இனிமேட்டு அதெல்லாம் வந்து காம்பீட் பண்ணுறதே வந்து என்ன சொல்கிறது, அவரை பார்த்து காப்பி அடித்தவங்க தான் எல்லாருமே, காப்பி பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். ஸ்டைல் அப்படின்ற ஒரு வேர்டையே இன்ட்ரடியூஸ் பண்ணது ரஜினி தான். இந்த சினிமாவில் ஸ்டைலுன்றது ரஜினி தான். அதனுடைய மினியேச்சர் அப்படி தான் சொல்லிக்கணும் மற்றவங்க எல்லாரையும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தளபதி ஃபேன், ஓகேங்களா, அண்ட் ஏஆர் முருகதாஸோட ஃபேன், ஓகேங்களா. என்னதான் இருந்தாலும் தலையாக இருக்கட்டும் தளபதியாக இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் தலைவர் மட்டும்தான் எப்பவுமே மாஸ். அவங்களோட முன்னுக்கு இருக்கிறது அவர் மட்டும்தான். அவரோட ஸ்டைலை பார்த்து தான் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இன்ஃபேக்ட் எங்கள் தளபதி கூட பார்த்தீங்கன்னா தலைவரோட ஃபேன் மட்டும்தான். அதனால் நாங்களும் இந்த படத்துக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எதிர்பார்ப்போடு இருக்கும். அது நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு வெள்ளூர்லேருந்து வந்திருக்கோம், சென்னையில் நாங்கள் வெள்ளூர்லேருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டார்ட் பேர் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து, அதாவது தலைவர் இந்த படம் நடிக்க போகிறான்றதுலேருந்து இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா எக்ஸ்ட்ராடினரி வெறியோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தலைவரை பார்க்குறதுக்கு. மற்றபடி இப்படி ஸ்டோரி இருக்குமா மெசேஜ் இருக்குமா அதெல்லாம் தேவையில்லை, தலைவர் இருந்தால் போதும். எல்லாருமே எங்கள் டோட்டல் ஃபேமிலியுமே தலைவர் ஃபேனுங்க. பேட்டைக்கு வந்து நானும் என் சன்னும் மட்டும்தான் வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு இந்த பார்த்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலிக்கு சொன்னதுமே இமீடியட்டாக எல்லாருமே வந்துட்டாங்க. என்னோடய பிரதர் வந்து ப்ரொஃபஸர், அவர் அவங்க ஒய்ஃபும் லெக்சரர், எல்லாருமே வந்துட்டு தலைவரோட தீவிர ஃபேன்ஸ். எல்லாருமே இங்கே கிளம்பி இதுக்காக தான் வந்திருக்கோம். சரி, இல்லை 100%ங்க. டே ஒன் அவங்க அந்த போஸ்டர் ரிலீஸ் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, அதுலேருந்தே தலைவருடைய கெட்டப் எல்லாமே பார்த்ததுமே செம மாஸ். தலைவர் ஜஸ்ட் லைக் தட் அப்படி வந்து போனார்னாலே மாஸ். இதில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது தலைவர், கிளாஸ், ரொம்ப கிளாஸ். டெஃபினட்டாக ப்ரோமோஸ் மாஸாக இருக்குது. அதுலேயும் கடைசியாக வந்த அந்த 2-3 ப்ரோமோஸ், இன்றைக்கி வந்த ஒரு 3 ஸ்னீக் பீக், 1-2 ப்ரோமோ, அதில் டான்ஸ் 1, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. சான்ஸே இல்லைங்க. எவ்வளோ பெரிய டான்ஸர் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, சும்மா எல்லோரும் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, கிளாஸாக பண்ணியிருந்தார். அது வந்து மோஷன் போஸ்டர்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தாலும் அந்த ஒரு டான்ஸ் வந்து போதும், அதுவே போதும் படம் பார்த்த திருப்தி. கிளாஸாக இருக்குதுங்க. ஏன் அச்சுக்காதான் தேவையில்லை பட்டம், எங்களோட தலைவருக்கு நாங்கள் தான் பக்கட்டோம். அச்சுக்காத ஆட்டம் தேவையில்லை பட்டம், எங்களோட தலைவருக்கு நாங்கள் தான் பக்கட்டோம். உள்ளமெல்லாம் பறக்கும் உண்மையாக இருக்கும், எங்கு பார்த்தாலும் தலைவர் கொடி பறக்கும், எங்கள் அண்ணன் கொடி பறக்கும். அச்சுக்காத ஆட்டம் தேவையில்லை பட்டம், எங்களோட தலைவருக்கு நாங்கள் தான் பக்கட்டோம். உள்ளமெல்லாம் பறக்கும் உண்மையாக இருக்கும், எங்கு பார்த்தாலும் தலைவர் கொடி பறக்கும், எங்கள் அண்ணன் கொடி பறக்கும். தமிழக உயரம் என்று சொன்னாரிடா தலைவரே, எங்கள் தமிழுக்கு ஒரே ஒரு அதிபதி தமிழோட மன்ன வச்சாரிடா உள்ள தலைவர் 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 தற்பர் படத்தை கொண்டாடுவோம். உள்ள இந்த சென்னையோட உள்ள இந்த சென்னையோட உள்ள அச்சுக்காத ஆட்டம் தேவையில்லை பட்டம், எங்களோட தலைவருக்கு நாங்கள் தான் இப்போ கட்டோம். உள்ளமெல்லாம் பறக்கும் உண்மையாக இருக்கும், எங்கு பார்த்தாலும் தலைவர் கொடி பறக்கும், எங்கள் அண்ணன் கொடி பறக்கும், எங்கள் ஐயா கொடி பறக்கும். நன்றி, வணக்கம்.